அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சந்தித்த வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-15 வழக்குகள் கிட்ட சட்ட ரீதியாக அவங்க போராடிய வழக்குகள் இருக்கு. அதாவது வந்து இந்திய அரசியல்வாதிகளையே இந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளில் வந்து மூழ்கி முத்தெடுத்த ஒரு அரசியல்வாதி வேற யாரும் கிடையாது. ஜெயலலிதா மட்டும்தான் சொல்லலாம், அவருக்கு இணையாக வேற யாருமே கிடையாது. சுதந்திர இந்திய வரலாறில் ஒரு தனிநபருக்காக உச்ச நீதிமன்றத்தின் இவ்வளவு வழக்கறிஞர்கள் ஆஜரானது என்பது ஒரு கின்னஸ் சாதனை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அதாவது வந்து இந்தியாவை பொறுத்தவரை வரலாற்று சாதனை. ஒரே நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்குகள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கும், செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கும், ஹைகோர்ட்டில் நடக்கும், சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும். 2000 ஆண்டுகளில் அந்த அதெல்லாம் ஃபீஸ் எல்லாம் தாறுமாறாக ஏறிச்சு. அப்போ ஒரு அப்பியரன்ஸுக்கெலாம் வந்து 50 லட்சம் வாங்கின வழக்கறிஞர்கள்லாம் ஜெயலலிதா வந்தாங்க. இப்போ ஹரிஷ் சால்வேலாம் ஒரு நாளைக்கு வந்து இந்த அம்மாவுக்காக 2006, 7, 8, 9, 10 வரும்போது ஒரு நாளைக்கு வந்து நின்னார்னு 35 லட்சம், 40 லட்சம், 45 லட்சம். இந்த 12 வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட 23 வருஷமாக வந்து பல வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அப்பியராக இருக்காங்கனாலே டெஃபினட்டாக 100 கோடிக்கு மேலே வக்கீல் ஃபீஸே போயிருக்காங்க. இதில் வந்து ராம்ஜெத் மலானி போன்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய பேர் வழக்குகள் வந்து என்னை விட்டுருங்க போதும்னு சொல்லி திரும்பி வந்தவங்கலாம் கூட வரலாறு இருக்குன்னு இருக்காங்க. ஜெயலலிதா கிட்ட அந்த பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அதனால் நிற்க முடியாமல் போச்சுன்றது வெளியில் தெரியக்கூடாது. திசை திருப்பணத்துக்காக 4 தொகுதியில் ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அந்த 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணதால் அவருடைய வேட்புமனு தாக்கல் ரத்து செய்யப்பட்டு டிஸ்மிஸ் ஆச்சு. அந்த புவனகிரி கோர்ட்டில் அவர் நிற்கிறாரு, தலை அவருக்கு மேலே இடிக்குது. அவர் லேடி மேஜிஸ்ட்ரேட், அவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினார். அவர் எல்லாம் பேச விட்டு கட்சியில் அவர் பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு, ஜெயலலிதா பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு. இந்த சர்க்காரியா கமிஷன் விசாரணை வந்து சென்னையில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள், 2 ஆண்டு காலமும் நடத்திப்பட்டது. அப்போ கலைஞரோட வழக்கறிஞர் கே கே வேணுகோபால், அந்த வழக்கறிஞர் தான் வந்து கலைஞரால் போடப்பட்ட வழக்குகள் வந்து ஜெயலலிதாவை காப்பாற்றியவர் கலைஞருக்காக அப்பீரான கே கே வேணுகோபால். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை 91 கட் ஆஃப் டேட்டாக வச்சிங்கன்னா முதலமைச்சரான பிறகு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையின் 90% மேற்பட்ட காலத்தை நீதித்துறையிடம் மல்யுத்தம் செய்வதிலே ஜெயலலிதா கழித்தார் என்று தான் சொல்ல வேண்டும். கிண்டியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. நம்முடைய மா சுப்பிரமணியன், தமிழச்சி தங்கபாண்டியன் எல்லாம் கூட அதில் கலந்துக்கிட்டாங்க. வாய்தார் அணின்ற பட்டம் அப்போ தான் ஜெயலலிதா கொடுக்கப்பட்டது. 2001 டிவிஎஸ்சி போட்ட வழக்கில் 20 வருஷமாக ஒருத்தர் வழக்கை இழுத்து வச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் அமைச்சர், அவரை வாய்தா ராஜான்னு கூப்பிடலாமா? தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திருமணி சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சந்தித்த வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-15 வழக்குகள் கிட்ட சட்ட ரீதியாக அவங்க போராடிய வழக்குகள் இருக்குது. 16வது வழக்கம் என்னமோ தான் அந்த சொத்து குவிப்பு வழக்கு. அதில் வந்து ஏவன் அப்படின்னு அவங்கள வந்து தீர்ப்பளித்தாங்க. அதற்கு முன்னாடி அவங்க வந்து இறந்துட்டாங்க. சசிகலா மட்டும் அந்த தீர்ப்பு, அவங்க வந்து சிறைவாசத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 15-16 வழக்குகள், நிறைய வழக்குகளை சொல்லலாம் சார். இந்த டான்சி வழக்கு, பிளசன்ஸ் ஹோட்டல் வழக்கு, வண்ண தொலைக்காட்சி அந்த பெட்டி ஊழல் வழக்கு, அதே போல் டிட்கோ ஸ்பிக் வழக்கு, நிலக்கரி இறக்குமதி வழக்கு, அதே போல் லண்டன் ஹோட்டல் வழக்கு, பிறந்தநாள் பரிசு வழக்கு அப்படின்னு இந்த டிடி ஒரு டிடி வந்தது. ஆமாம், வருமான வழக்கு, அதே போல் சொத்து குவிப்பு வழக்கு என நிறைய வழக்குகள் இந்த மாதிரி சொல்லலாம். இந்த வழக்குகள்லாம் வந்து அவங்க செலவிட்டது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்களே கூட நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு தகவலை கேட்கும்போது பதிவிட்டீங்க. எந்த மாதிரி வழக்கறிஞர்களையெல்லாம் வைத்து இந்த வழக்குக்கெல்லாம் வாதாண்டாங்க சார்? 100 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போது பெரிய ஹை ப்ரொஃபைலில் இருக்கிற வழக்கறிஞர்கள் தான் வாதிட்டுருக்காங்கன்னு பார்க்க முடியுமில்ல? கண்டிப்பாக. அதாவது வந்து இப்போ நீங்கள் சொன்னதுலேயே வந்து அந்த டான்சி வழக்கு, பிளசன்ஸ் வழக்கு, இது ரெண்டுலேயும் அவர் முதல்ல தண்டிக்கப்பட்டார். ரெண்டு வழக்குலையும் தலா ஓராண்டு அவருக்கு தண்டனை வந்து பிப்ரவரி 2 என்று நினைக்கிறேன், 2000வது ஆண்டில், அதாவது 2001 தேர்தல்களுக்கு 1 ஆண்டு முன்னால் அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு உள்ளே சிறை தண்டனை விதித்தா சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் அவர் வெளியில் இருந்தார் ஜெயிலுக்கு போகாமல். அதனால தான் 2001 தேர்தலில் நிற்க முடியாமல் அவரால் போச்சு. பட் 2001 டிசம்பரில் ஹைகோர்ட்டில் அதில் தேர்தலில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த வழக்கில் அவர் விடுதலை அடைஞ்சார். அப்போ அதிமுக வந்துடுச்சு.
அவர் அதுக்கு முன்னால் சிஎம்மாக இருந்துட்டு ஆனால் எம்எல்ஏவாக போட்டிட முடியாததால் அவர் பதவியேற்ற செல்லாதுன்னு மே மாதம் பதவியேற்ற அவருடைய பதவியேற்பை செப்டம்பரில் உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. கிட்டத்தட்ட 12 வழக்குகளுக்கு மேலே வந்து அவர் சந்தித்தார். எல்லாம் முக்கியமான வழக்குகள், பிளசன் ஸ்டே வழக்கு, டான்சி வழக்கு, பிளசன் ஸ்டே வழக்கு. இந்த வண்ண தொலைக்காட்சி பற்றி வழக்குன்றது தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 12,000 மேற்பட்ட உள்ளாட்சிகளுக்கு கலர் டெலிவிஷன் வாங்குறதுக்கான வழக்கு. அந்த வழக்கில் தான் அவர் December 7, 1996 கருணாநிதி கவர்மெண்ட்டு கைது செய்தது. அந்த வழக்கில் தான் முத முதல்ல அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்ய சிபிசிஐடி வழக்கு அது. அதை கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை கொண்டு போன பிறகு அவருடைய வீட்டில் டிவிஎஸ்சி காவல்துறை விஜிலன்ஸ் சோதனைகளை மேற்கொண்டது. அதில் தான் சொத்து குவிப்பு வழக்கு, டான்சி வழக்கு, ஒரு ஒரு வழக்காக 7 வழக்கு அவர் ஜெயிலில் இருக்கும்போதே போட்டாங்க. ஒன்னொன்றிலே அவங்க பெயிலில் வந்தாங்க. 28 சிறையில் இருந்துட்டு December 7, 1996 சிறைக்கு போன ஜெயலலிதா January 3, 1997 சிறை மீண்டா சிறையிலேருந்து வந்தார். அவர் கிட்டத்தட்ட 12 மேற்பட்ட வழக்குகள், ஐ திங்க் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் 16 வழக்குகள் என்று நினைக்கிறேன், 15 அல்லது 16 வழக்குகள், 15 வழக்கில் அவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஒரு வழக்கில் மட்டும், சொத்து குவிப்பு வழக்கில் மட்டும் வந்து 2-3 வழக்கில் தண்டிக்கப்பட்டாங்க. இப்போ டான்சி வழக்குலையும் பிளசன் ஸ்டே ஹோட்டல் வழக்குலையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே February 2000 தண்டிக்கப்பட்டார் சென்னை கிழமை நீதிமன்றத்தால். பிற்காலத்தில் 1.5 ஆண்டுகள் எடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. சுப்ரீம் கோர்ட்டில் 2003 விடுதலை ஆனாங்க. சொத்து குவிப்பு வழக்கில் 3வது அவர் தண்டிக்கப்பட்டது சொத்து குவிப்பு வழக்கு. அதில் டான்சி இதில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் 2014 அந்த வழக்கு போடப்பட்டு 18 ஆண்டுகள் கழித்து தண்டிக்கப்பட்டார். ஹைகோர்ட்டில் விடுதலையானார். ஆனால் 2016 அவர் மறைந்த பிறகு 17 மற்ற 3 பேரும் தண்டிக்கப்பட்டார்கள். இறந்து போன காரணத்தால் வழக்கிலிருந்து ஒரு விடுதலையானார். அவர் குற்றமற்றவர் நிரபராதி என்ற விடுதலை செய்யப்படவில்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 வழக்குகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டார். இதில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியது என்னென்னா, சுதந்திர இந்தியா வரலாறிலேயே உச்சநீதிமன்றத்தின் புகழ்பெற்ற வழக்கறிஞர், 70களிலும் 80களிலும் 90களிலும் உச்சநீதிமன்றத்தில் கோலோச்சிய கிட்டத்தட்ட ஒரு 12 மேற்பட்ட உச்சநீதிமன்றத்தின் மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஜெயலலிதாவுக்காக ஆஜரானார்கள். அதாவது சுதந்திர இந்திய வரலாறில் ஒரு தனிநபருக்காக உச்சநீதிமன்றத்தின் இவ்வளவு வழக்கறிஞர்கள் ஆஜரானது என்பது ஒரு கின்னஸ் சாதனை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அதாவது வந்து இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சாதனை. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் தவன் அவர் தான் வந்து சிறப்பு நீதிமன்றம் அமைக்கும்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக 96-97 ஹைகோர்ட்லலாம் அப்பீர் ஆகி வாதாடினவர். இப்போ இருக்கக்கூடிய அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால் அவர் தான் டான்சி வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 2003 சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் கே பராசரன் இந்தியாவின் அவரும் ஒரு முன்னாள் அட்டர்னி ஜெனரல், அவர் தான் வந்து சுப்பிரமணிய சாமிக்கு சென்னாரெட்டி ஜெயலலிதா மீது வழக்கு தொடர அனுமதி கொடுத்தப்போ 95 சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு ஸ்டே வாங்கி கொடுத்தவர் கே பராசரன். 3 இதை தவிர அவருக்காக அப்பியரான வக்கீலுங்க யாரார்னா, ராம்ஜத் மலானி புகழ்பெற்ற வழக்கறிஞர், கபில் சிபல் அவர் தான் ஜெயலலிதா ஜாமீன் மனுக்காக அப்பியராய தோத்து போய் அதுக்கு அதனால தான் அவர் கைது செய்யப்பட்டார். அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள், சட்ட அமைச்சர்களாக இருந்த அருண்ஜேட்லி, ரவிசங்கர் பிரசாத் புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஃபாலி நாரிமன், அப்புறம் பாரட்லாவாக இருந்த சித்தார்த்த சங்கர் ராய் என்கின்ற பெரிய வழக்கறிஞர், அப்புறம் இன்னொரு முன்னாள் அட்வொகேட் அட்டர்னி ஜெனரலாக இருந்த இந்தியா தலைமை வழக்கறிஞர் ஜி ராமசாமி, ஹரீஷ் சால்வே, அப்புறம் கேடிஎஸ் துளசி தான், ஹரீஷ் ஃபாலி நாரிமனும் கேடிஎஸ் துளசி தான் குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டில் 2014 ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் வாங்கி கொடுத்தது இந்த வழக்கறிஞர்கள் தான். அப்புறம் ஜெயலலிதாவுக்காக சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக ஹைகோர்ட்லேயும் இதில் ட்ரையல் கோர்ட்டில் விசாரணை நீதிமன்றத்தில் அப்பியரான எல் நாகேஸ்வர் ராவ், இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கார். ஆமாம், சுப்ரீம் கோர்ட் வக்கீலாக இருந்து ஜட்ஜ் ஆனவர். 12 வழக்கறிஞர்கள், அதாவது வந்து முன்னாள் அட்வொகேட் ஜெனரல்ஸே பார்த்தா, அதாவது அட்டர்னி ஜெனரல்ஸ், இந்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர்களே கே பராசரன், ஜி ராமசாமி, கே கே வேணுகோபால் அவர்கள். இப்போ முன்னாள் அமைச்சர்கள்னு பார்த்தீங்கன்னா, ராம்ஜத் மலானி, அருண்ஜேட்லி, ரவிசங்கர் பிரசாத், கபில் சிபல். இந்தியாவின் நீதிபதிகளுக்கெல்லாம் வழக்கறிஞர்களாக ஆலோசனை சொல்லக்கூடிய ஃபாலி நாரிமன், அப்புறம் சித்தார்த்த சங்கர் ராய் என்கின்ற பெரிய வழக்கறிஞர், ஹரீஷ் சால்வே இந்தியாவின் புகழ்பெற்ற குற்றவியல் வழக்கறிஞர், கிரிமினல் லாயர் கேடிஎஸ் துளசி. ஆகவே இந்த மாதிரி வந்து ஒரு தனிநபர் இவ்வளவு புகழ்பெற்ற வழக்கறிஞர்களை வந்து, இவங்க எல்லாருமே ஹை ப்ரொஃபைல், வெரி ஹை ப்ரொஃபைல் வழக்கறிஞர்கள். ஒரு தனிநபருக்காக அப்பியர் ஆனது இந்திய வரலாறுல, சுதந்திர இந்திய வரலாறு இதுதான் முதன்முறை. இவங்க ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வக்கீல் எந்த கேஸுக்கு ஒரு வக்கீல் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 1993 ஏப்ரல் மாதம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஜெயலலிதாவும் சசிகலாவும் பங்குதாரர்களாக இருந்த ஜெயா பப்ளிகேஷன்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டிக்கு புக்ஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, பிரிண்ட் அடிக்கிறதுக்கு ஆர்டர் எடுக்குது. பதவியில் இருக்கக்கூடியவங்க வந்து கவர்மெண்ட்டோட பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு விதி இருக்குது.
அதை மீறி இவங்க இதை பண்ணுறதால வந்து ஜெயலலிதாவோட எம்எல்ஏ பதவியை பறிக்கணும்னு கவர்னர்கிட்ட சுப்பிரமணிய சாமி ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனுவை வந்து அன்றைய கவர்னர் பீஷ்மாராயண் சிங் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பணும், எலெக்ஷன் கமிஷன் ஜெயலலிதாவை டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்றதான் சாமியோட கோரிக்கை. ஆனால் அந்த மனுவை வந்து கவர்னர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பாமல் வச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ கவர்னருக்கு வந்து உத்தரவிட கோரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மறைந்த ஜஸ்டிஸ் பக்தவச்சலன் நீதிபதி பக்தவச்சலன் ஒருத்தந்த அவர்கிட்ட வழக்கு வந்தது. அந்த வழக்கில் தான் முத முதல்ல சுப்பிரமணிய சாமி அப்பீராய் ஜெயலலிதாவுக்கு எதிராக கவர்னருக்கு உத்தரவு போடணும் ஆஜராய வாதாடினார். அப்போ ஜெயலலிதாவுக்காக முத முதல்ல வந்த பெரிய வக்கீல் வந்து கே கே வேணுகோபால். ஸோ இந்த போராட்டம் வந்து அப்போருந்து தொடங்குது. 93 கே கே வேணுகோபால் இப்போ ஆக்டிவாக இருக்கு. இப்போ ஆக்டிவாக இருக்கு. அவர் தான் அட்டர்னி ஜெனரல், 90 ஆகுது அவருக்கு, அட்டர்னி ஜெனரலாக இருக்கு. அவர் தான் முத முதல்ல இந்த ஜெயலலிதா சம்மந்தப்பட்ட வழக்குகளில் வரார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர்களுக்காக இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண இந்த பட்டியலிட்டு இந்த வழக்கறிஞர்களுக்காக செலவு பண்ண தொகை வந்து மினிமம் அடிமாட்டு எஸ்டிமேட்னுவாங்க. அடிமாட்டு விலையில் போட்டிங்கன்னா கூட குறைஞ்சபட்ச விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு பொருளுக்கு வந்து அதிகபட்ச விலை குறைஞ்சபட்ச விலைன்னு அந்த குறைஞ்சபட்ச எஸ்டிமேட்டில் பார்த்தா கூட இந்த கிட்டத்தட்ட இந்த 12 மேற்பட்ட இந்தியாவின் புகழ்பெற்ற உச்சநீதிமன்றம் இவங்க எல்லாருமே உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள். குறைஞ்சது வந்து ஜெயலலிதா ஒரு 100 செலவு பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா 93 ஜெயலலிதா மறைந்து போகிற அந்த 2016 வரை 23 ஜெயலலிதாவோட சட்ட போராட்டம் என்பது இந்த 15-16 வழக்குகளில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அதாவது வந்து இந்திய அரசியல்வாதிகளையே இந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளில் வந்து மூழ்கி முத்தெடுத்த ஒரு அரசியல்வாதி வேறு யாரும் கிடையாது. ஜெயலலிதா மட்டும்தான் சொல்லலாம், அவருக்கு இணையாக வேறு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. 93 2016 அவர் மறைந்து போகும் வரையிலும் இந்த போராட்டம் நீடிச்சது. 2014 ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் ஜெயிலுக்கு போனார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் பெயிலில் வந்தார். 2015 மேலே வந்து ஹைகோர்ட் கர்நாடக ஹைகோர்ட் கணித மேதை குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட்டால் வெளியில் வந்தார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போச்சு பெண்டிங்கு. அவன் அப்பீல் வந்து இப்போ அங்கே போய் வழக்கு விசாரணை முடிஞ்சு 2016 ஜூனில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. ஜெயலலிதா சாவர வரைக்கும் அந்த தீர்ப்பு வரல. 2017 ஜெயலலிதா மறைவுக்கு 2 பொறுத்து தான் சசிகலா முதலமைச்சர் ஆகிறாருன்னொன்னே 7 மோடி அந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியது. அது யாருடைய நிர்பந்தத்தால் வழங்கியது என்பதெல்லாம் வந்து ஊருக்கே தெரியும், அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா 82 அரசியலுக்கு வந்து 91 முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறார். அந்த நீங்கள் 91 முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறத கட் ஆஃப் டேட்டா வச்சுக்கிட்டிங்கன்னா 91 2016 வரை 25 வருஷத்தில் 23 வருஷங்கள் வந்து அவர் வழக்குகளில் வந்து பல வழக்குகளை 15 மேற்பட்ட வழக்குகளில் எதிர்கொண்டு போராட்டம்ன்ற சின்ன வார்த்தை, சட்ட யுத்தத்தையே நடத்தி இந்திய நீதித்துறையுடன் தொடர்ந்து சமர் செய்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா. கீழமை நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவருக்கு எதிராக கேஸ் இருக்கும், அதில் அப்பியர் ஆவார். அப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பியர் ஆவார். அப்புறம் அவருடைய வழக்கறிஞர்கள் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் அப்பியர் ஆவாங்க. ஒரே நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்குகள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கும், செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கும், ஹைகோர்ட்டில் நடக்கும், சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும். இப்போ இந்த 2016 நீங்கள் 93 இந்த 2016 வரைக்கும் இந்த 23 காலம் இந்த 12 மேற்பட்ட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சொன்னோம் இல்லையா, அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து 93-94 காலகட்டத்திலேயே ஒரு நாளைக்கு அந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து 5 லட்சம் ரூபாய் இருக்கும். அதன் பிறகு வந்து 2000 அந்த அதெல்லாம் ஃபீஸ் எல்லாம் தாறுமாறாக ஏறிச்சு. அப்போ ஒரு அப்பியரன்ஸுக்கெல்லாம் வந்து 50 வாங்கின வழக்கறிஞர்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு போகிற செலவு, ஃப்ளைட்டில் அவங்கெல்லாம் வராங்கன்னா சாதாரணமாக வர மாட்டாங்க, ஃபஸ்ட் கிளாஸுக்கு மேலே இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸும் அதில் தான் வருவாங்க. அப்புறம் அவங்க வந்து தங்குறாங்கன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு 2 ஜூனியர்ஸ் கூட வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து டாஜ் ஹோட்டலு இல்லைன்னா டாஜுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டலுங்க, லீ மெரிடியன் அந்த மாதிரி எதனா ஹோட்டலில் தான் வந்து அவங்க 5-star ஹோட்டலில் இல்லை 5-star சூப்பர் 5-star ஹோட்டல் 7-star ஹோட்டலில் தான் தங்குவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டு தான் எடுத்து தங்குவாங்க. ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கும், அது தவிர ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும், ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு உள்ளுக்குள்ளே படுத்துக்கிட்டே குளிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு பால்கனி இருக்கும், எல்லா வசதிகளும் உள்ளே இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து 93-95 அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு நாளைக்கு வாடகைலாம் வந்து 10,000 இருக்கும். அதன் பிறகு 2000 பார்த்தீங்கன்னா அதோட வாடகை வந்து 40,000-50,000 போய் கிட்டத்தட்ட 70,000-80,000 வரைக்கும்லாம் போச்சு. அதுவும் பெரிய ஹோட்டல்ஸ், அதெல்லாம் டாப் ஹோட்டல்ஸ் தங்குவாங்க. அவங்க ஒருத்தர் வராங்கன்னா ஒரு ரூம் மட்டும் இருக்காது, 2 ரூம் இருக்கும், ஒரு சூட்டு ஒரு 2 ரூம் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்திலேயே ஒரு நாளைக்கு 30,000-40,000 சாதாரணமாக செலவு.
அப்புறம் இந்த வழக்கறிஞர் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நாளைக்கு அப்படி வந்து நின்னாங்கன்னா 45 லட்சம் ரூபாய் 50 ரூபாய் ஆகும். இப்போ ஹரிஷ் சால்வேலாம் ஒரு நாளைக்கு வந்து இந்த அம்மாவுக்காக 2006, 7, 8, 9, 10 வரும்போது ஒரு நாளைக்கு வந்து நின்னார்னு 35 லட்சம், 40 லட்சம், 45 லட்சம் அப்படி வந்து அப்படி நிற்கிறாருனாலே 40 லட்சம் வந்துட்டு நாளைக்கே சஜ்ஜன் ஆகுதுன்னா நாளைக்கு ஒரு 40 லட்சம். இந்த மாதிரி இந்த 12 வழக்கறிஞர்களுடைய கடந்த 23 ஆண்டு கால ஃபீஸை நீங்கள் விவரம் தெரிந்த எந்த வழக்கறிஞர்கள் வேண்டுமானாலும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அவங்களோட ஃபீஸு. அதில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கீழ்கோர்ட்டுக்கு வந்து அப்பீர் ஆகிறாங்கன்னா அதுக்கெலாம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீர் ஆகிறத விட உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க கீழமை நீதிமன்றத்துக்கு வரும்போது இன்னும் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க லெவலுக்கு அவங்க அங்கே வரக்கூடாது, ஆனால் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 12 மேற்பட்ட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களோட ஃபீஸ் அந்த 23 வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணது 1993 வரைக்கும் இந்த 12 வழக்கறிஞர்கள் அவங்க தங்கின செலவு, இங்கே சென்னை வந்துட்டு போனது, பெங்களூரில் கேஸ் நடக்கும்போது பெங்களூருக்கு தினம், அதில் பெங்களூரில் நடந்த கேஸில் வந்து உங்களுக்கு 2010 பிறகு அந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பித்த பிறகு இங்கேருந்து ரெகுலராக வக்கீலங்களை போவாங்க, டெல்லியிலேருந்து ரெகுலராக வக்கீலங்க வருவாங்க. 2013-14 அந்த கேஸ் 14 ஜட்ஜ்மெண்ட் வந்தது. 2012-14 வரைக்கும் அந்த கேஸ் சூடு பிடிச்சது. ஜெயலலிதாவே 11 ரெண்டு தடவை போயிட்டு அப்பியர் ஆகிட்டு வந்தாங்க பெங்களூருக்கு. அது போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவோ தகுடு தத்தம் பண்ணாங்க, முடியாமல் உச்சநீதிமன்றம் யாராக இருந்தாலும் நீ போய் தான் ஆகணும்னா போய் அப்பியர் ஆனாங்க. அந்த மாதிரி அப்பியர் ஆகும்போது அந்த 2011-14 ஃபீஸ் இன்னும் தாறுமாறாக ஏறிச்சு. டெய்லியில் 5 லட்சம், 10 லட்சம்ன்றதுலாம் சர்வசாதாரணமாக நடக்கும். டெய்லி 10 லட்சம்ன்றதுலாம் ஃபீஸ் ரொம்ப சர்வசாதாரணம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக போட்டிங்கனாலே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அந்த 23 வருஷத்தில் அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த நீங்கள் யாரை வேணால் கேட்டு பார்க்கலாம். இந்த 12 வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட 23 வருஷமாக வந்து பல வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அப்பீர் ஆயிருக்காங்கனாலே டெஃபினட்டாக 100 கோடிக்கு மேலே வக்கீல் ஃபீஸே போயிருக்கின்றது. இதில் வந்து ராம்ஜெத் மலானி போன்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய பேர் வழக்குகள் வந்து என்னை விட்டுருங்க போதும்னு சொல்லி திரும்பி வந்தவங்கலாம் கூட வரலாறு இருக்குன்றதுலாம் இருக்காங்க. ஜெயலலிதா கிட்ட அந்த பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஜெத் மலானிக்கு ஒரு காலகட்டத்தில் தான் அப்பியர் ஆனார், அதுக்கப்புறம் ஜெயலலிதாக்கும் ஜெத் மலானிக்கு சண்டை வந்ததுனால நிறுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் அதிகமாக ஜெயலலிதாக அப்பியர் ஆனது கே கே வேணுகோபால், சரி, கே பராசரன், நாகேஸ்வர ராவ், இங்கே சென்னையில் பி குமார்னு ஒரு பெரிய வக்கீல், இவங்க தான் அப்பியர் ஆனாங்க. இதில் வந்து இந்த சித்தார்த்த சங்கர் ரேனுக்கு அவர் பெரிய அரசியல்வாதி, அவர் வந்து இந்திரா காந்தி கிட்ட வந்து அமைச்சராலாம் இருந்தவர், வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர், அவர் பாரட்லா லண்டனில் ப்ராக்டிஸ் பண்ணவர். அவரை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அவ்வளோ பெரிய வக்கீல் அவர், நம்ம கடலூர் புவனகிரி கோர்ட்டில் அவரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. எதுக்குன்னா ஜெயலலிதா வந்து 2001 எலெக்ஷனில் நிற்க முடியல, ரெண்டு வழக்கில் வந்து தண்டனை பெற்றதால் அவரால் தேர்தலில் நிற்க முடியாமல் போச்சு. ரெண்டு தொகு அதனால் ஆனால் அதை மறைக்கிறதுக்கு தான் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, அதனால் நிற்க முடியாமல் போச்சுன்றது வெளியில் தெரியக்கூடாது. தசை திருப்பணத்துக்காக 4 தொகுதியில் ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அந்த 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணதால் அவருடைய வேட்புமனு தாக்கல் ரத்து செய்யப்பட்டு டிஸ்மிஸ் ஆச்சு. அப்போ அது டிஸ்மிஸ் ஆகக்கூடாதுன்னு கடலூர் புவனகிரி கோர்ட்டில் ஜெயலலிதாக்காக சித்தார்த்த சங்கர் ராயின்ற பெரிய வக்கீல், நான் போனேன் அவரோட, இங்கே சென்னையிலேருந்து அவரோட போன குண்டுங்குழியமான ரோட்டில் அந்த கார் போச்சு. அவர் வந்து ஒரு 6 அடி இருப்பார் கூட, நீங்கள் கூகுள் இமேஜஸில் போட்டு பாருங்கள். சித்தார்த்த சங்கர் ரைன்றவர் அவரோட ஹைட் வந்து 6.2-6.3 இருக்கும். அந்த புவனகிரி கோர்ட்டில் அவர் நிற்கிறாரு, தலை அவருக்கு மேலே இடிக்குது. ஒரு லேடி மேஜிஸ்ட்ரேட், அவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினார். அவரை எல்லாம் பேச விட்டு கட்சியில் அவர் பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட், ஜெயலலிதா பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். ஒரு 2 தொகுதிக்கு மேலே வேட்பாளர் எங்கேயாவது வேட்புமனு தாக்கல் பண்ணால் ஆயுள் முழுவதும் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அதை பற்றி கவலையே படாமல் ஜெயலலிதா பண்ணாங்க. இல்லை சார், இவங்கெல்லாம் வாதிடுற முறை, முன்வைக்கிற வாதம் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும், ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். அது அது வந்து ஒரு காதுக்கு விருந்தாக அமையும். நான் வந்து பல வழக்குகளில் வந்து மேற்கோள் காட்டி சொல்லுவாங்களோ, ரொம்ப ரொம்ப மேற்கோள் காட்டுவாங்க. இப்போ உதாரணம், நல்ல கேள்வி, 93 ஏப்ரலில் நான் கே கே வேணுகோபால் வந்து சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக ஜஸ்டிஸ் பக்தவச்சலத்துக்கிட்ட அப்பீர் அனுப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த வாதங்களை வந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் நான் அவருடைய பின்னால் நின்று கொண்டு கேட்டிருக்கிறேன். அதாவது வந்து ஒரு அறிவு தீட்சணியம் கொண்ட எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த வாதங்கள் வந்து, அறிவு வேட்கை உள்ள ஒரு மனிதனுக்கு, ஞான வேட்கை உள்ள மனிதனுக்கு, சட்டத்தின் விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமுள்ள ஒரு மனிதனுக்கு வந்து காதுக்கு விருந்தாக, அறிவுக்கு விருந்தாக அந்த அந்த மூத்த உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்களின் வாதங்கள் அமையும். அது வந்து உண்மையிலே ஒரு ஃபீஸ்ட், ஃபீஸ்ட்னா பெரு விருந்து, நமக்கு அறிவுக்கு விருந்தது. அவங்க பல நேரங்களில் ஒரே ஒரு வாதம் பண்ணுறாரு, ஒரு 3 மணி நேரம் வாதம் பண்ணுறாருன்னா ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவரெல்லாம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 15-20 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்களை மேற்கோள் காட்டுவாங்க. அது வந்து ஒரு அறிவுக்கு பெருவிருந்தாக இருக்கும். அதே மாதிரி எதிர்த்தரப்பில் நம்ம சுப்பிரமணிய சாமி
அவர் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், அவர் வந்து ஒரு எதிர்மறை சக்தியாக நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும், உயர்நீதிமன்றத்தில் அவர் வாதிடுவதை நான் பலமுறை கேட்டவன் என்கின்ற முறையில் என்னால் சொல்ல முடியும். அவர் பேசுகிறத, சுவாமி பேசுகிறத கேட்குறதே ஒரு அறிவுக்கு விருந்தாக இருக்கும். சாமியும் வந்து இத்தனைக்கும் சாமி வந்து ஒரு படித்த வழக்கறிஞர் இல்லை, தானாகவே படித்து கேஸ் ஆர்கியூ பண்ணுறாரு வழியாக. அவர் ஒரு பதிவு பெற்ற வழக்கறிஞர் கிடையாது. அவருக்காக அப்பியர் ஆகலாம், மற்றவங்களுக்காக அவர் அப்பியர் ஆக முடியாது, ஏன்னா வழக்கறிஞர் கிடையாது. பார்ட்டியின் பர்சனாக அவராகவே அப்பியர் ஆவார். இப்போ வந்து கே கே வேணுகோபால் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், கே கே வேணுகோபால் வந்து பெரிய வழக்கறிஞர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் வந்து தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலில் கே கே வேணுகோபால் கிட்ட தான் ஜூனியராக இருந்து ஆரம்பிக்கிறார். கே கே வேணுகோபால்கிட்ட தான் ஜூனியராக இருந்து நம்முடைய ப. சிதம்பரம் அவர்கள் வழக்கறிஞராக தொழிலை தொடங்குகிறார். பிற்காலத்தில் ப. சிதம்பரம் அவர்கள் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களாக வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், அவருடைய வாழ்க்கையோட முதல் 4-5 ஆண்டுகளை அவர் வந்து கே கே வேணுகோபாலுடன் ஒரு ஜூனியர் வக்கீலாக இருந்து பயின்றது தான் நம்ம உறுதியாகவே சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜெயலலிதாவுக்காக முக்கியமான வழக்குகளை வாதாடி ஜெயலலிதாவை நீதிமன்றங்களின் பார்வையிலிருந்து தண்டனைகளிலிருந்து தப்பிக்க வைத்தவர் கே கே வேணுகோபால். டான்சி வழக்கில் 2003 உச்சநீதிமன்றத்தில் அவர் தான் விடுதலை வாங்கி கொடுத்தார், டான்சிலையும் பிளசன்ஸ்லையும் ஜெயலலிதாக்கு. கே கே வேணுகோபால் தான் சர்க்காரிய கமிஷன், கலைஞருக்கு எதிராக மொராஜ் தேசாய் இந்திரா காந்தி காலத்தில் சர்க்காரிய கமிஷன் போடப்பட்டது. இந்த சர்க்காரிய கமிஷன் விசாரணை வந்து சென்னையில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள், 2 ஆண்டு காலமும் நடத்திப்பட்டுருது. அப்போ கலைஞரோட வழக்கறிஞர் கே கே வேணுகோபால், அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய வழக்கறிஞர்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த இதில் வந்து சர்க்காரிய கமிஷன் பரிந்துரைகளில் பல இடங்களில் வந்து கலைஞருக்கு வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு ஆணித்தரமாக சர்க்காரியா நிறுவி இருப்பார். அதற்கெல்லாம் காரணம் வந்து கே கே வேணுகோபாலுடைய வாதத்திறமை. கலைஞரின் வழக்கறிஞராக இருந்தவர் கே கே வேணுகோபால் சர்க்காரிய கமிஷனில். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து, அந்த வழக்கறிஞர் தான் வந்து பிற்காலத்தில் கலைஞரின் அரசியல், பரம அரசியல் எதிரியான ஜெயலலிதாவுக்காக கலைஞரால் போடப்பட்ட வழக்குகள் வந்து ஜெயலலிதாவை காப்பாற்றியவர் கலைஞருக்காக அப்பீரான கே கே வேணுகோபால். சர்க்காரியா கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் பேசுபொருளாக இருக்குன்னா கே கே வேணுகோபால் எடுத்து அதை வாதி. அவரும் அது கலைஞருக்காக அப்பீரான கே கே வேணுகோபால் பேசுபடு பொருளாக இருக்கிறதுக்கு கே கே வேணுகோபால் காரணம் கிடையாது. ஆனால் அதில் கலைஞர் மேலே வந்து பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து இல்லை. அதாவது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து வரும், விஞ்ஞான ஊழல்னு சர்க்காரியா சொன்னார். அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே அந்த சொல்லவே இல்லை. அந்த கமிஷன் ரிப்போர்ட்டே இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது. அதை வந்து நன்கு படித்தவர்கள் சொன்னது வந்து அந்த மாதிரி விஞ்ஞான ஊழல்னு எந்த இடத்துலையுமே அது சொல்லப்படவில்லை. எனவே அது பழைய கதை, அது உங்களுக்கு 45 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. கலைஞருக்காக சர்க்காரியா கமிஷனில் அப்பியரான கே கே வேணுகோபால் தான் ஜெயலலிதாவையும் வழக்குகள்லேருந்து காப்பாற்றியவர். ஜெயலலிதாவோட ப்ளூ ஐட் பாய்னு வாங்க அவர். அவர் வந்து இன்னமும் உயிருடன் இருக்கிறார், 91 வயது அவருக்கு. அட்டார்னி ஜெனரலாக, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் அப்பியர் ஆனார். ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட அந்த முதலமைச்சராக ஆன பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையின் கட் ஆஃப் டேட் 91 வயதுலேருந்து 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 25 ஆண்டுகளில் 23 ஆண்டுகள் வந்து நீதிமன்றங்கள் நெடிய படிக்கட்டில் ஜெயலலிதா ஏறிக்கொண்டிருந்தார். ஒன்று, அவர் நீதிமன்றங்களில் நெடிய படிக்கட்டில் ஏறி இறங்கி கொண்டிருப்பார், அல்லது அவருடைய வழக்கறிஞர்கள் ஏறி இறங்கி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அப்படி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை 91 கட் ஆஃப் டேட்டாக வச்சிங்கன்னா, முதலமைச்சரான பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் 90% காலத்தை, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையின் 90% மேற்பட்ட காலத்தை நீதித்துறையிடம் மல்யுத்தம் செய்வதிலே ஜெயலலிதா கழித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். 23 வருட சட்ட போராட்டம், இதன் மூலமா பல கோடிகளை வந்து அவங்க வந்து கொட்டியிருக்காங்க. குறைஞ்சது 100 கோடின்றது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல குறைஞ்சது, அது மேலதான் இருக்கும். அடிமாட்டு எஸ்டிமேட்டுக்கு போட்டீங்கனாலே வந்து ஒரு 100 கோடிக்கு மேல நீதி வழக்கறிஞர்களுக்கு அவர் வாரி வழங்கி இருப்பார். இந்த வழக்கின் தன்மை எப்படி பயணித்திருக்கிறது, இதுல இருந்து அவங்க நிறைய ஜவு மாதிரி இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா, இல்ல பணங்கள் கொட்டியதன் மூலமும் என்ன வெளி உலகுக்கு மக்களுக்கு நம்ம சொல்றதா நம்ம என்னத்த சொல்றது, மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் போதனை சொல்றது நம்ம வேலை கிடையாது. இந்திய சட்டத்துறையின் மாட்சிமை என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ளட்டும். அதாவது வந்து சட்டம் அங்கீகரிச்சது, அவங்க வந்து வழக்கு இழுத்தடிச்சாங்க, வாய்தா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்தா ராணின்ற ஒரு பட்டத்தை வந்து ஜெயலலிதாவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. 2010 வாய்தா ராணின்ற பட்டத்தை கொடுத்து, ஏன்னா வந்து சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரில் இழுத்தடிக்கிறாங்கன்ட்டு 2010 கலைஞர் ஆட்சியின் இறுதி காலத்தில் கிண்டியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. நம்முடைய மா சுப்பிரமணியம், தமிழச்சி தங்கபாண்டியன் எல்லாம் கூட அதில் கலந்துக்கிட்டாங்க. வாய்தா ராணின்ற பட்டம் அப்போ தான் ஜெயலலிதா கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு சட்டவிரோதமான காரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து சட்டம் வந்து வாய்தாவை அனுமதிக்குது, அவங்க வாய்தா வாங்குறாங்க. நீங்கள் வேணால் சட்டத்தை திருத்திட்டு போங்க. அப்போ சட்டம் அனுமதிக்கிற ஒன்றை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு குடிமகனை வந்து, குடிமகளை நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு பட்டம் கொடுத்து அவங்க வந்து வாய்தா வாங்குறாங்க, நீதித்துறையை வளைக்கிறாங்கன்னு எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு முன்னாள் அமைச்சர், இன்றைக்கி அவர் அமைச்சராக இருக்கார் திமுகவில், 2001 அவர் மேலே டிவிஎஸ்சி போட்ட கேஸ் இன்னமும்
அவர் மேலே பெண்டிங்கில் இருக்குங்க. அவரை வாய்தாராஜான்னு பட்டம் கொடுத்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் பண்ணலாம், ஆனால் அதை செய்வதற்கான அரசியல் சூட்சமும் அதிமுக கிடையாது. அதனால தான் அவங்க கட்சி இன்றைக்கி இந்த கந்தரகோலத்தில் இருக்குது. ஆனால் இதே கலைஞர் வந்து அதை அழகாக திருப்பினார். ஜெயலலிதா வாய்தா மேலே வாய்தா வாங்கும்போது வாய்தாராணின்னு பட்டம் கொடுத்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். 2010 அவர் சிஎம்ஆர் சட்டத்தில் இடம் இருக்குன்ற சட்டத்தில் இடம் இருக்குது, அதனால தான் அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சட்ட சீர்திருத்தங்களை பற்றி பேசுங்க, சட்டத்தை வளைச்சவங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வாய்தாராணின்னு பேசுறது, வழக்கு இழுத்தடிக்கிறாங்கன்னு பேசுறது எல்லாமே வந்து நீதிமன்ற அவமதிப்பு. சரி, அதுதான் உங்கள் அளவுகோல்னா அந்த அளவுகோல் நீங்கள் ஈக்குவலாவீங்க. 2001 டிவிஎஸ்சி போட்ட வழக்கில் 20 வருஷமாக ஒருத்தர் வழக்கு இழுத்தடிச்சுட்டு இருக்காரு, இன்றைக்கி அவர் அமைச்சர், அவரை வாய்தா ராஜான்னு கூப்பிடலாமா? உங்கள் அளவுகோல் வச்சு அவர் வாய்தா ராஜா தானே, கூப்பிட முடியாது. ஏன்னா சட்டப்படி என்ன கேட்டிங்கன்னா நியாயம் கிடையாது. சரி, அதை பொலிட்டிக்கலாக எங்கள் தலைவரை எங்கள் அம்மா வந்து வாய்தா ராணின்னாங்க, 3 லட்சம் என்ன, நீ 20 வருஷமாக வழக்கு இழுத்து அடிச்சுன்னு நீங்கள் மந்திரியாக உட்காந்துருக்கே, உன்னை வாய்தாராஜான்னு கூப்பிடலாமான்னு கேட்கறக்கூடிய திராணியோ அந்த புரிதலோ அந்த அறிவோ வந்து ஏன் வந்து அதிமுகவினருக்கு இன்றைக்கி இல்லாமல் போச்சு? இது வந்து ஒரு விதத்தில் அவங்க ஜெயலலிதா செய்கிற துரோகம், அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ஆகவே இந்த பதில் எதுக்குன்னு அங்கே கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா சட்டத்தை வளைத்தாரா, சட்டத்தை ஏறி மிதித்தாரா, சட்டத்தை வந்து அவர் துஷ்பிரயோகம் செய்தாரா, இத்தனை நாட்கள் இழுத்தடித்துன்னா அது வெளிப்பார்வைக்கு பார்க்கறதுக்கு அவர் இழுத்தடித்ததெல்லாம் அப்படி தோன்றும். சரி, ஆனால் சட்டம் அனுமதிச்சு தானே அவர் அந்த வாய்தாவை வாங்குறாரு. அப்புறம் வாய்தா ராணின் பட்டம் கொடுக்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் சொல்வது நீங்கள் தர்க்கவியல் ரீதியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று நம்புகிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக பாலிநாரிமன், பராசுரம், இந்த மாதிரி பராசுரம் போன்ற வழக்கறிஞர்கள் பற்றி அவர்களுடைய அந்த ஹை ப்ரொஃபைல் எல்லாருக்கும் தெரிந்தது தான். அவங்களுடைய ஃபீஸ்ன்றது மிகப்பெரிய உச்சம் அந்த காலத்தில். ஃபீஸ் அதெல்லாம் அதெல்லாம் எந்த காலத்திலுமே அவங்களுக்குலாம் வந்து, இப்போ உதாரணத்துக்கு சொன்னாங்க 2014 செப்டம்பர் 27 நீதிபதி குன்ஹா ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஜெயிலுக்கு அனுப்புகிறார். செப்டம்பர் 27, 2014 பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி ஜான் குன்ஹா அவங்கள சிறைக்கு அனுப்புகிறார். அவங்களோட ஜாமீன் மனுவை வந்து கர்நாடக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஐ திங்க் அக்டோபர் 7 2014 பத்து நாளில் டிஸ்மிஸ் பண்ணுறார். வழக்கமாக அந்த மாதிரி வழக்குகளில் வந்து கீழமை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டால் உயர்நீதிமன்றத்தில் பெயில் வாங்குறதுக்கு குறைஞ்சது 6 மாதமாக தான் ஆகும். உச்சநீதிமன்றத்தில் வாங்குறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். லல்லு பிரசாதுக்கெல்லாம் 2 வருஷம் ஆச்சு வாங்குறது. ஆனால் 10 நாளில் ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆன 10 நாள், கீழமை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து அது வந்து 20வது நாள். ஃபாலின் நாரிமன்னும் கேடிசி துளசி ரெண்டு பேரும் அப்பியர் ஆகிறாங்க. நரிமன் தான் ஜெயலலிதாக்காக அப்பியர் ஆனார். தலைமை நீதிபதி எச்எல் தத்து தலைமையிலான பெஞ்ச் அவங்க வந்து 40 நிமிஷத்துலேயே ஜெயலலிதாவுக்கு பெயில் கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஃபாலின் நாரிமனுக்கு வாங்கின ஃபீஸு 1 கோடி ரூபாய். அதாவது மைக்கேல் டி குன்ஹா கொடுத்த தீர்ப்பு, அதற்கு பிறகு குமாரசாமியின் மூலமா குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட்ல டிஸ்மிஸ் ஆயிடுது, பெயில் கிடைக்கல. மைக்கேல் குன்ஹா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போனோம்னா ஜாமீன் மனு ஹைகோர்ட்ல வருது, ஹைகோர்ட்ல ஜாமீன் மனு டிஸ்மிஸ் ஆயிடுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜாமீனுக்கு போறாங்க. வழக்கமா அந்த மாதிரி ஜாமீன் போனா 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் சுப்ரீம் கோர்ட். ஜெயலலிதாக்காக 10 நாளில் ஜாமீன் வருது. கீழமை நீதிமன்ற தீர்ப்பு வந்து 10 நாளில் ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ், அதுக்கடுத்த 10வது நாள் அதாவது கீழமை நீதிமன்ற தீர்ப்பு வந்து 20வது நாள் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயலலிதா ஜாமீன் மனு வருது. ஜாமீன் மனு கொடுத்து ஜாமீனை கொடுத்துட்றாங்க, 4 பேருக்கும் கொடுத்துட்றாங்க. அப்போ ஜெயலலிதாவுக்காக ஆஜரான வழக்கறிஞர் ஃபாலின் நாரிமன் அவருக்கு வந்த ஃபீஸ் வந்து அப்போ தகவல் இதெல்லாம் வந்து 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய். அப்புறம் கர்நாடக ஹைகோர்ட்டில் அந்த மெயின் கேஸில் வந்து அப்பீல், 3 மாதத்துலேயே அப்பீல் நடக்குது. அந்த அப்பீலில் பார்த்தீங்கன்னா தினம் அப்போ தான் வந்து நம்ம இந்த பி குமார், நாகேஸ்வர ராவ், இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கார், இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதாக்கு அப்பீர் ஆவாங்க. ஆமாம், இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. அவங்கெல்லாம் அப்போ ஒரு நாள் பவானி சிங் இல்லை, அரசு அரசுக்கு பவானிக்கும் பவானி சிங் ஒரு நாளைக்கு வந்து அப்போல்லாம் நாகேஸ்வர ராவுக்கெல்லாம் வந்து இந்த கோர்ட்டுக்கு வராருன்னா ஒரு நாளைக்கே வந்து 10 லட்சத்துக்கு மேலே, அபவ் 10 லேக்ஸ் பர் டே. அப்படின்னா எத்தனை நாள் அப்பீர் ஆனாருங்க? கிட்டத்தட்ட வந்து 15 நாள் 20 நாள் அப்பீர் ஆனார். அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொல்கிறேன், இத்தனை வழக்கறிஞர்கள், இத்தனை ஆண்டுகள், இந்த டேப்லர் காலம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை வழக்கறிஞர்கள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை வழக்குகள், இத்தனை நீதிமன்றங்கள், இவ்வளவு அப்பியரன்ஸ் இதை போட்டு பார்த்தீங்கனாலே இந்த டேப்லர் காலம் போட்டிங்கனாலே ரொம்ப சாதாரணமாக கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ்லேயே குறைந்தபட்ச மதிப்பீட்டின் அளவில் பார்த்தீங்கனாலே அடிமாட்டு எஸ்டிமேட்னுவாங்க, அதில் பார்த்தாலே 100 கோடி ரூபாய் ஃபீஸ் வந்துடும்.
காலம் கடந்து இதை நாம் பேசுகிறோம். பட் இதெல்லாம் நடந்துன்றத நம்ம பேசினாங்க, அப்படியே பேசினாங்க. நானே இது குறித்து அப்போ பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். அன்றைக்கு தேசிய அரசியலில் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதே போல் சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக கூட இருந்திருப்பாங்க மேயர் ஜெயலலிதா, அவர்களுக்காக வாதிடுறாங்க ஒரு தனிநபருக்கு அப்படின்னு பார்த்தாங்களா? எந்த அளவுக்கு இது வந்து இவ்வளோ செலவுகள் பண்ணி வாதிடுறாங்களே சட்ட போராட்டம்? இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்காக வந்து இத்தனை வழக்கறிஞர்கள் வந்து அப்பியர் ஆகிறாங்கன்னா அந்த அவர் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களில் வந்து குற்றச்சாட்டுகளை பூர்வாங்க ஆதாரம் இருக்காதா? அப்போ எந்த அளவுக்கு அவர் சட்டத்தை ஏறி மிதிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு வந்து சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட்டிருக்காருன்ற அந்த ஒரு பரந்துபட்ட விவாதம் தேசிய ஊடகங்களில் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு விவாதிக்கப்படாமலே போனது. இன்றைக்கி அவர் மறைந்து போயிட்டார், ஆனால் அதனால் அவர் குற்றமற்றவன் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவர் இறுதி அவர் எல்லா கேஸ்லேருந்து தப்பிச்சார், ஒரு கேஸில் மட்டும் மாட்டிக்கிட்டார் சொத்து குவிப்பு வழக்கில். அதில் கீழமை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார், ஹைகோர்ட்டில் தப்பிச்சார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து அவர் வந்து அவர் செத்த பிறகு மற்ற மூணு பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. அவர் எதனால் விடுவிக்கப்பட்டார், விடுதலை செய்யப்படலை, விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டதுக்கான காரணம் அவர் செத்து போயிட்டார்ன்றதால், மறைந்து விட்டார்ன்றதுக்காக தான். அவர் உத்தமர் என்பதற்காக விடுவிக்கப்படவில்லை, அவர் உயிரிழந்தால் ஜெயிலுக்கு போயிருப்பார். அப்போ இவ்வளவு வழக்கு, நல்ல கேள்வி, இவ்வளவு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தின் இவ்வளவு வழக்கறிஞர்கள் வந்து முன்னாள் மூணு முன்னாள் அட்டர்னி ஜெனரல்ஸு, மூணு நாலு முன்னாள் மத்திய அமைச்சர்கள், இவங்கெல்லாம் அப்பியர் ஆகிறாங்க. தொடர்ந்து ஒரு தனிநபரால் இவங்களை எங்கேஜ் பண்ண முடியுதுன்னா, அப்போ இவர்கிட்ட ஏது இவ்வளோ காசு? அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் அரசாங்கம் பொய்யா போட்டிருக்குமா? ஏன் வந்து அப்போ வந்து சட்டத்தை வந்து இவங்க எவ்வளோ தூரம் வந்து சிஸ்டம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது? அகைன் நான் சொல்கிறேன், வாய்தா ராணின்னு பட்டம் கொடுத்தது வந்து ஒரு விதத்தில் வந்து அது வந்து நீதித்துறை அவமதிப்பதாக இருந்தாலும், இன்னொரு விதத்தில் அந்த மாதிரி வாய்தாக்கள் கொடுக்கப்படுவதற்கு ஏற்ற விதத்தில் சிஸ்டம் இருந்தது பார்த்திங்களா? அப்போ அது யாருடைய தவறு? இட்ஸ் அ சிஸ்டமிக் ஃபெயிலியர். இந்த சமூக இந்த சிஸ்டத்தோட அந்த வீக்னஸை ஜெயலலிதா மிக நன்றாக பயன்படுத்தி கொண்டார். ஆனால் இது குறித்தெல்லாம் நல்ல கேள்விகள் கேட்டு, இது குறித்தெல்லாம் தேசிய ஊடகங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு விவாதிக்காமல் போயின. ஒரே வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் அப்பியர் ஆவார் ஜெயலலிதாக்கு, அடுத்த நாள் ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆவார், அதுக்கு அடுத்த நாள் செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பியர் ஆவார், அதுக்கு அடுத்த நாள் போய் புவனகிரி கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிற்பார். எந்த இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் இது போன்று செஞ்சதில்லை. ஏன்னாங்க, ஒரு உச்சநீதிமன்றத்தோட 12 வழக்கறிஞர்களுக்காக ஒருவர் 23 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி, குறைஞ்சபட்சம் 100 கோடி செலவு பண்ணியிருக்காருனா, அப்போ என்ன மாதிரியான சிஸ்டத்தை அவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. எனவே இது வந்து அவரும் மறைந்து போய்விட்டார். அதில் ஒரு வழக்கில் மட்டும் சம்மந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். சிஸ்டத்தை ரீவாம்ப் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது, இந்திய நீதித்துறையை சீரமைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதைத்தான் இதிலிருந்து நாம் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் மறைந்து போன ஜெயலலிதாவை பற்றி பேசுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றங்கள், அதே போல் சட்டம் எல்லாருக்கும் சமமானது, ஒன்று தான். நீதியை இன்னமும் நம்பலாமா? இல்லை, சட்டம் எல்லாருக்கும் சமன்றது ஏட்டு சுரக்காய். நடைமுறையில் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். அது ஜெயலலிதா வழக்கில் நிரூபணமாச்சு. கீழமை நீதிமன்றத்தால் ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டானா, அவனுக்கு ஹைகோர்ட்டில் பெயில் கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும், சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். 20 நாளில் பெயில் கிடைக்குது ஜெயலலிதாக்கு, எப்படி கிடைக்குது? ஆகவே நாம் இதிலிருந்து ஜெயலலிதா வழக்கு உணர்த்தக்கூடிய இன்னொரு பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 வழக்கறிஞர் 100 கோடி செலவு உணர்த்தக்கூடிய இன்னொரு பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது ஏட்டு சுரக்காய். நடைமுறையில் இது இல்லை. சட்டங்களின் தன் காலின் கீழ் போட்டு மிதித்தார் ஜெயலலிதா. இந்திய நீதித்துறை அதை வேடிக்கை பார்த்தது. இது சிஸ்டமிக் ஃபெயிலியர். தனிநபர்களை நாம் குறை சொல்ல வேண்டாம். இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில், இந்திய நீதித்துறையில் நாம் மேற்கொள்வதற்கு நிரம்ப சீர்திருத்தங்கள் செய்வதற்கான காலகட்டம் வந்துவிட்டது. அது குறித்து நம்முடைய பார்வை மீளுவதும், அது குறித்து நம்முடைய பார்வை திரும்புவதும் தான் ஆரோக்கியமான வாதமாக இருக்கும். ஜெயலலிதா போன்ற சட்டத்தை காலின் கீழ் போட்டு மிதித்த ஒரு அரசியல்வாதி செய்த அட்டூழியங்களிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம், இதை ஏன் இந்த சிஸ்டம் லீகல் சிஸ்டம் அலோவ் பண்ணிச்சு, நம்ம என்ன செய்யணும். ஆகவே இந்திய நீதித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான காலகட்டம் கனிந்து வந்திருக்கிறது. அது குறித்து நம்முடைய விவாதங்கள் நீளுமையானால் அது இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய நீதித்துறைக்கும் வலு சிறப்பதாக அமையும். சட்டத்தை நம்புவோம், நீதி கிடைக்கட்டும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி சார். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.